நிரல வைக்கும் புராண உயிரினங்களை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போகிறோம். உலகில் ஏராளமான உயிரினங்கள் வாழ்கின்றன. அவற்றுள் சில அபூர்வமான அரிய இனமாக அறியப்படுகின்றன. இவற்றிற்கும் மேலாக மிரள வைக்கும் அசாத்திய தன்மை கொண்ட உயிரினங்கள் புராண கதைகளில் இடம்பெற்றுள்ளன. அவை உண்மையான உயிரினங்களுக்கு இணையாக கற்பனை உலகில் வாழ்ந்த சுவடிகளையே கொண்டிருக்கின்றன. ஏன்னா அவை அறிவியல் ரீதியாக உண்மையான உயிரினங்களாக நிரூபிக்கப்படவில்லை. அத்தகைய புராண உயிரினங்கள் பற்றியும் அவை சித்தரிக்கப்பட்டிருக்கும் விதம் பற்றியும் இந்த காணொளியில நாம பார்க்க போறோம். இந்த வரிசையில ஏழாவது இடம் பிடிச்சிருக்கும் உயிரினம் ஃபீனிக்ஸ். இதுவும் புராண பறவையாகும். இந்த பறவை சுழற்சி முறையில் தன்னை மீளுருவாக்கம் செய்து கொள்ளும் அல்லது மீண்டும் பிறக்கும் என்று சித்தரிக்கப்பட்டுள்ளது. சூரியனுடன் தொடர்புடைய இந்த பறவை எரிந்த சாம்பலிலிருந்து எழுந்து புதிய வாழ்க்கையை பெறுவதை மையப்படுத்தியது. இது அழியாமை மற்றும் புதுப்பித்தலை குறிக்கிறது. அடுத்து ஆறாவதாக இருப்பது டிராகன். டிராகன்கள் நெருப்பை கக்கும் ஊர்வனவாக சித்தரிக்கப்பட்ட பழம்பெரும் உயிரினம். அவை பல்வேறு கலாச்சாரங்களில் சக்தியின் ரூபமாக அடையாளப்படுத்தப்படுகின்றன. சீன புராண கதைகள் முதல் ஐரோப்பிய பிணைவு கதைகள் வரை பாதுகாவலர்கள் மற்றும் அழிப்பவர்கள் இரண்டையும் இந்த டிராகன் குறிக்கிறது. இந்த வரிசையில் ஐந்தாவதாக இருப்பது கிரிப்பின்ஸ். இந்த கிரிப்பின்ஸ் உயிரினமானது சிங்கத்தின் உடலையும் கழுகின் இறக்கையையும் கொண்ட உயிரினமாக சித்தரிக்கப்பட்டது. இந்த கம்பீரமான தோற்றம் பற்றி பண்டைய புராணங்களில் வெகுவாக சிலாகிக்கப்பட்டுள்ளது. தெய்வீக சக்தியின் பாதுகாவலராகவும் இந்த கிரிப்பின்ஸ் விளங்கியதாக கூறப்படுகிறது. இந்த வரிசையில் நான்காவது இடம் பிடித்திருப்பது யூனிகார்ன். யூனிகார்னானது ஒற்றை சுழல் கொம்பை கொண்ட புராண குதிரை. இது தூய்மை, கருணை மற்றும் மந்திரத்தை அடையாளப்படுத்துகின்றன. பெரும்பாலும் அசாத்திய சக்தி கொண்டிருப்பதாக நம்பப்படுகிறது. மிரள வைக்கும் புராண உயிரினங்களில் மூன்றாவது இடத்தை பிடிப்பது கடற்கன்னிகள். மனிதனின் உடல் தோற்றம் மற்றும் மீனின் வால் இவை இரண்டும் கலந்த கடல்வால் உயிரினமாக சித்தரிக்கப்படுகிறது. உலகெங்கிலும் உள்ள புராண கதைகளில் இவை குறிப்பிடப்பட்டுள்ளன. இதன் அழகும் கவர்ச்சியும் கடலின் ஆபத்தான பின்புலத்தை சித்தரிப்பதாகவும் கருதப்படுகிறது. இந்த வரிசையில் இரண்டாவது இடத்தை பிடித்திருப்பது மினோட்டார். மினோட்டார் மனிதனின் உடலும் காளையின் தலையும் கொண்டது. இந்த உயிரினம் பற்றி கிரேக்க புராணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இவை வலிமை மற்றும் மூர்கத்தனத்திற்காக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது எனவும் நம்பப்படுகிறது. இந்த மிரள வைக்கும் புராண உயிரினங்களில் முதல் இடத்தை பிடிப்பது கிராகன். நார்வே மற்றும் கிரீன்லாந்து நாட்டின் கடற்கரைகளில் வசிப்பதாக சித்தரிக்கப்படும் கிராகன் மாபெரும் கடல் அசுரன். இந்த கடல் அசுரன் பெரிய ஆக்டோபஸ் இனமாக சித்தரிக்கப்படுகிறது. கடலின் திகிலூட்டும் சக்தியை இந்த ஆக்டோபஸ் மனிதனான கிராகன் குறிப்பிடுகிறது என நம்பப்படுகிறது.